எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 077-7379-600 மற்றும் 077-6157-043. வைத்தியரை கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொள்கின்றார் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் விஓஜி கோபாலபிள்ளை வசந்தராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். கோபாலபிள்ளை வசந்தராஜா அவர்களை பற்றி கூறுவதாயின், இவர் கோமாரியைச் சேர்ந்தவர், அம்பாறை மாவட்டத்திலே கோமாரியைச் சேர்ந்தவர். கோமாரி தமிழ் மகாவித்யாலயத்திலே, அதாவது ஓயல்வரை கல்வி கற்று, அதன் பின்பு கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையிலே உயர்தரம் கற்று, அங்கிருந்து யாழ்ப்பாண மருத்துவ பல்கலைக்கழகத்து மருத்துவப்படத்திற்கு தெரிவாகி, யாழ்ப்பாண மருத்துவப்படத்தை முடித்து கொண்டதன் பின்பு இவர் பல வைத்தியசாலைகளில் கடமை புரிந்திருக்கின்றார். அதிலும் இவர் அதாவது பட்ட மேற்படிப்பு, அதாவது எம்டி செய்ததன் பின்பு பல வைத்தியசாலைகளில் கடமை புரிந்திருக்கின்றார். ஆனால் அதாவது அந்த வைத்தியசாலைகள் என்று சொல்லும்போது அனுராதபுரம் வைத்தியசாலை, காசல் ஹாஸ்பிட்டல், அதே போன்று ராகம நோத்கலம்பு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ராகம போன்ற இடங்களில் சீக்கிய அதாவது கடமை புரிந்திருந்தாலும், மகப்பேற்று வைத்திய நிபுணராக கன்சல்டன்ட் ஒப்ஸ்ட்ரக்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்டனே, அதாக இவர் முதலாவது நியமனம், அது நிரந்தர நியமனம், களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை. இவர் மகப்பேட்டு வைத்திய நிபுணராக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு வந்ததன் பின்பு பல சாதனைகளை நிலைநாட்டியிருக்கின்றார். இவர் அன்று தொடக்கம் இன்று வரையில் அந்த விஓஜி, அதாவது மகப்பேட்டு வைத்திய நிபுணராக இவரை கூறுவதாயின், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் வர்க்கர், முதலும் விரைவுமான ஒரு சேவையை முன்னெடுக்கின்றவர் என்பது இன்று மக்களால் பேசப்படுகின்ற ஒருவர். அதைவிட இவர் வந்ததன் பின்பு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதனின் வழிநடத்தலில் அங்கு கருவள சிகிச்சை நிலையம் ஒன்றை ஆரம்பித்தார். அந்த சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 9 மாதங்கள் பூர்த்தியாகின்றன. இந்த கருவள சிகிச்சை நிலையம் என்கின்ற போது தற்போது உள்ள பாரிய ஒரு பிரச்சனை, அதாவது குழந்தை பேறு இன்மை, இதனால் பல லட்சங்கள் ரூபாய்களை செலவழித்து தாங்கள் குழந்தை பேரை பெறுகின்றனர். அதிலும் பலர் கூறியது அது ஒழுங்கான அனுகூலமாக முடிகின்றது. ஆனாலும் தற்போது வசந்தராஜா அவர்கள் வியோகியதாக மகப்பேட்டு வைத்திய நிபுணராக களுவாஞ்சிக்குடியில் வந்ததன் பின்பு அந்த பிரிவு தற்போது களுவாஞ்சிக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வருகின்றது. அதற்கு என்னை பொறுத்தளவு நான் அண்மையிலே ஒருவரை சந்தித்தேன், இதற்கு நிறைய செலவாகுமா என்று கேட்டபோது, இல்லை எங்களுக்கு ஆக குறைந்தது 1500 ரூபா தான் செலவாகின்றது என்று கூறிய அளவு மாத்திரமல்ல, பல சக்சஸாக அவருடைய கருவள சிகிச்சையிலே நிலையத்துக்கு வந்த தாய்மார்களுக்கு பலது சக்சஸாக முடிந்திருக்கிறது. அதை நான் கூறுவதை விட அவர் கூறுவதாயின் நன்று. ஆகவே வசந்தராஜா அவர்களே, கருவள சிகிச்சை நிலையம் நீங்கள் ஆரம்பித்தீர்கள், அன்றைய நாளில் இருந்து இன்று வரை எத்தனை சிகிச்சை நடைபெற்றன, அதில் என்ன செய்கின்றீர்கள், அந்த கருவள சிகிச்சை நிலையத்தில் என்ன நடக்கின்றது, அதாவது நீங்கள் எத்தனை தாய்மார்கள் உங்களிடம் வந்தார்கள், எத்தனை சக்சஸ் ஆக முடிந்திருக்கிறது என்று கூற முடியுமா? ஆம், நாங்கள் கருவள சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு பேஷண்ட் சரியான குறைவாக தான் இருந்தது. என்னென்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஸ்டார்டில் 1 மாதத்துக்கு 5 அப்படித்தான் செய்து நாங்கள். பிறகு இப்போ வந்து எங்களுக்கு 35 தொடக்கம், 50 ஒரு மாதத்துக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ முதலாவதாக செய்து பாசிட்டிவ் வந்த அம்மாவுக்கு இப்போ வந்து 8 மாதம் முடியுது. வார மாதம் அவருக்கு டெலிவரி இருக்குது. மொத்தமாக நாங்கள் செய்த ஐயுஐர நம்பர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 255 வந்து செய்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 20 தான் பாசிட்டிவ் வந்திருக்குது.
எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற ஐயுஐ ஒன்று செய்தால் எதிர்பார்க்குற சக்ஸஸ் ரேட் வந்து 4 to 30%. ஆனால் ஒரு அவரேஜாக எடுக்க போனால் 10 to 15% பாசிட்டிவாக வரணும். எங்களுக்கு வந்து இது ஏன் குறைவுன்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட பாராக்கள் எல்லாம் மற்ற இடங்களில் போய் அலைஞ்சி திரிஞ்சு 5 to 10% வேஸ்ட் ஆக்கிட்டு வாராக்கள், மற்றது பிரச்சனைக்குரிய ஆக்கள் தான் கூட வராங்க. ஃபஸ்ட்டாக இப்போ 1 பவா இல்லாமல் வாராக்கள் வந்து எங்களுக்கு சரியான குறைவு. அப்போ அந்த இதுகளால் எங்களுக்கு வந்து 10 விட குறைவாக தான் எங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து இருக்குது. இதை இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பேட்டியில் ஒரு ஐயுஐ உண்டவங்க செய்து கொள்றேன்னு சொன்னால், இதுவரைக்கும் கிழக்கு மாநிலத்தில் வெளி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தது, 25 to 35,000 வரைக்கும் முடியும் ஒரு ஐயுஐ செய்து கொள்றதுக்கு. ஐயுஐன்னு சொன்னால் இந்த கருவளை சிகிச்சை. கருவளை சிகிச்சையில் 2 இருக்குது, ஒன்று வந்து ஐயுஐ, மற்றது வந்து ஐவிஎஃப். அப்போ அந்த ஐயுஐ தான் களுவாஞ்சிக்குடியில் செய்கிறோம் நாங்கள், ஐவிஎஃப் வந்து வெளியே மட்டக்களப்புலையும் செய்கிறாங்க, கொழும்புலையும் செய்கிறாங்க. என்ன வித்தியாசம் ஐயுஐன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், அம்மாடக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு கருமுட்டையை வந்து வளர்ச்சி அடைஞ்சி வச்சு முதிர்ச்சி அடைய வைப்போம். அப்புறம் அதை வெளியாக்குறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவோம், ஓவிடாக்டண்டு. அது போட்டதுக்கு பிறகு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட டைமிலிருந்து ஒரு 36 hours வந்து கருமுட்டை வெளியாகும். அந்த வெளியாகிற டைமில் ஹஸ்பண்ட ஸ்பெர்மை வந்து நாங்கள் மெஷினில் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி உயிர்ப்புள்ள விந்தணுக்களை மட்டும் பிரித்தெடுத்து அந்த முட்டை வழியாகிற டைமில் நாங்கள் கர்ப்பப்பைக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணி விடுவோம். இதுதான் ஐயுஐ. ஐவிஎஃப் அண்டா என்னன்னு சொன்னால், இது அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டையை வளர்த்து எடுத்து அதை இது சக் பண்ணி முட்டையை வெளியெடுப்போம். ஹஸ்பண்ட விந்தை அணுக்களையும் வெளியெடுப்போம். அது ஒரு மீடியாவில் போட்டு கருக்கட்டை வைப்போம். அந்த கருக்கட்டப்பட்ட முட்டையை 5 நாங்கள் ஒரு மீடியாவில் போட்டு வளர்ப்போம். வளர்த்து திரும்ப அந்த கருக்கட்டப்பட்ட அந்த கருவை நாங்கள் 5 பிறகு கருப்பையில் பதிப்போம் அம்மாடு. அப்போ ஐயோயோ முதலாவது ஒரே நாளில் செய்யலாம் நினைக்கிறேன். அப்படியா? ஐயோய்க்கு வந்து ஒரே நாளில் செய்யலாது. ஏனென்றா நாங்கள் அந்த எப்படி செய்வோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு அம்மாவுக்கு பீரியட்ஸ் தொடங்கினத்திலிருந்து 2nd to 6th வரைக்கும் அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கான மருந்து கொடுப்போம். 8th பீரியட் தொடங்குற முதல் நாளில் இருந்த எண்ணக்குள்ளே 8th வந்து நாங்கள் ஸ்கேனுக்கு வர சொல்லுவோம், கருமுட்டை வளர்ச்சியை பார்க்குறது. அந்த 8th எங்களுக்கு நிறைய பேருக்கே கருமுட்டைக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கால ஐயுஐக்கு போவோம். சிலருக்கு வந்து 10, 12, 14 வரைக்கும் போகலாம். அந்த ஆக்கிற நம்பர்ஸ் வந்து குறைவு. அப்போ அப்படி நாங்கள் அந்த இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் ஐயோ இப்படி தான் செய்கிறோம். ஆகவே நீங்கள் தற்போதைக்கு செய்கிற அந்த ஐயோஐ 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 இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஓகே, ஐயோயினூடாக நீங்கள் எத்தனை சாதகமாக வந்திருக்குன்னு சொன்னீங்க? ரைட், எங்களுக்கு 20 வந்து சாதகமாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கடந்த ஒன்பது மாதங்களில் 20 சாதகமாக வந்திருக்குது. ஆனால் அவர்களுடைய செலவு ஒருவருக்கு எவ்வளவு? ரைட், ஸ்டார்டில் எங்களுக்கு வந்து நிறைய ஃபண்ட் கிடைக்கல. ஒரு ஆளுக்கு ஒரு 8000 வந்து அவங்களும் செலவாகிச்சு, எல்லா இன்ஜெக்ஷன் கனியூலா எல்லாம் சேர்த்து. இப்போ ஒரு லாஸ்ட் மந்தில் இருந்தவங்களுக்கு ஐஎம்ஹெச்ஓன்னு சொல்லி அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள்ன்ற அமைப்பு வந்து எங்களுக்கு ஃபண்ட் தராங்க. அந்த ஃபண்டால் நாங்கள் பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போதைக்கு 1500 மட்டும்தான் செலவாகுது, மிச்சம் எல்லாமே ஃப்ரீ. 1500 மாத்திரம்தான். 1500 மாத்திரம் கொண்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே கருவளை சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 என்று சக்ஸஸான முறையில் உங்கள் செய்யப்பட்டிருக்குது. ஆக இது இன்னும் விருத்தி அடையும் என எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய யூனிட், அதாவது ஆப்ஸ்ட்ரக்டிக்ஸ் அண்ட் கைனகோலஜி, அதாவது மகப்பேற்று பெண்ணோயியலும் மகப்பேற்று மருத்துவமும் என்கின்ற இந்த பிரிவில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க? இப்போ நாங்கள் எங்களோட யூனிட்டில் 2 விஓஜிஸ் இருக்கிறோம், நானும் மற்றது வந்து டாக்டர் எழிலியும். எங்களுக்கு கீழே 3 எம்ஓஸ் இருக்கிறாங்க, அவங்களால இந்த மெயின் வேலையெல்லாம் நடக்குது. இப்போ நான் அறிஞ்ச விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் எந்த நேரம் நான் உங்களை அதாவது தொடர்பு கொண்டா உங்களுடைய தொலைபேசியை பிடிக்கிற கஷ்டமானாலும் நான் எடுத்த ஹோலுக்கு நீங்கள் திரும்ப எடுத்து என்னோடய ஐயா என்று சொல்லி நீங்கள் கதைப்பீங்க. ஆனால் இன்றைக்கு தற்போதும் கூட நீங்கள் சர்ஜரி முடிச்சு தான் வந்தேன். நீங்கள் தற்போதும் கூட சர்ஜரியும் முடித்து
அதுக்கு பின்பு ஒரு ஸ்கேனு முடிக்க தான் வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இயந்திரமாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே இயங்குகிறீர்கள் என்பது மாத்திரம் அல்ல, 20 பேருக்கு குழந்தை பேறு இல்லாத 20 பேருக்கு அதாவது சாதகமான முறையில் குழந்தை பேறு கிடைத்திருக்கிறது, குழந்தை பேருக்குரிய அடிப்படை நடவடிக்கை முடிந்திருக்கிறது என்று சொல்லும்போது அது பாரிய ஒரு சந்தோஷமான விடயம். என்ன காரணம் என்று சொன்னால், களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையானது படுவான்கரை எழுவான்கரை ஆகிய இரண்டு பிரதேசங்களிலும் சிகிச்சை அளிக்கின்ற ஒரு வைத்தியசாலை. அந்த வகையிலே இந்த சிகிச்சை நிலையத்தை, கருவள சிகிச்சை நிலையத்தை மேம்படுத்துவதற்கு என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும்? இதை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு தனியான லேப், ஒரு தனியான ஒரு பில்டிங் ஃபெசிலிட்டி இல்லை. எங்களோட லேபர் ரூமில் இருக்க எங்களோட ஸ்டாஃப்ற ரூமை தான் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து வேண்டி இதுக்காக பாவிக்கிறோம். இப்போ அதுக்கண்டு தான் நாங்கள் தனியொரு ஒரு பில்டிங் கேட்டு அதை எடுத்து வாரதுங்கிறதே காலம் எடுக்கும். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிடலாது. என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1/3 பாப்புலேஷன் வந்து களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதேபோல் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கான செலவு, நேரம், அவங்களோட ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் வந்து சரியான கூட. அப்போ அதால் எங்களுக்கு எவ்வளோ குறைஞ்ச ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து, இப்போ உதாரணமாக ஒரு ப்ரைவேட் என்ஜிஓஸ் ஒன்றிலிருந்து தான் அந்த ஓம மெஷின் வேணுனது, பிறகு லேப்டாப் எங்களோட ஆஃபீஸிலிருந்து எடுத்தது, பிறகு ஒரு மைக்ரோஸ்கோப் உண்டு ஒரு இன்னொரு டோனர்கிட்ட இருந்து வேணுனது ரெண்டு சொல்லி, இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நாங்கள் கதைச்சி ஆர்கனைஸ் பண்ணி தான் அந்த யூனிட்டை ரன் பண்ணி கொண்டு வந்தாங்க. பிறகு இந்த ஐஎம்ஹெச்ஓங்களுக்கு தாழ்த்தால் இன்னும் ஒரு இதாக இருக்குது. இதுக்கு நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். அந்த அட்வான்ஸ் ட்ரைனிங் வந்து எல்லாரையும் அனுப்பியில் ஏன்னா 3 டேமோஸ் தான் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளாக தான் அனுப்ப வேண்டியிருக்கும். அப்போ அந்த இதையும் கொண்டு நாங்கள் செய்யணும். செய்தோம்னு சொன்னால் எங்களோட யூனிட்டை நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோம். இன்னும் அவிழ்த்து அடையக்கூடியதாக மாற்ற முடியும். அதாவது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் அவருக்கு இயன்ற அளவு, நான் நீங்கள் சொல்வதை பார்த்தால், அதாவது மைக்ரோஸ்கோப் ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்கிறீங்க, அதே மாதிரி லேப்டாப் ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்கிறீங்க, இன்னொரு மெஷின் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்குது. அந்த வகையில் அவர் வந்த பல குறைபாடுகள் இருந்தாலும் தற்போது உள்ள வளங்களை கொண்டு நீங்களும், அதாவது வைத்திய அத்தியட்சகர் அவர்களும் மிகவும் திறமையாக செயற்பட்டு இருக்கிற அதே நேரத்தில் நீங்கள் தற்போது குறிப்பிட்டீர்கள், எங்களுக்கு என்ன ஒரு ஆய்வு கூட வசதி இல்லை, நாங்கள் லேபர் ரூமிலான அதையும் செய்கிறோம் என்று. ஆகவே தனியான ஒரு இடம், தட்டிடம், தனியான ஒரு ஆய்வு கூட வசதி இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அந்த அதாவது கருவள சிகிச்சை நிலையத்தை மென்மேலும் மேம்படுத்தலாம் என்பது தான் உண்மை. அந்த வகையிலே பார்க்கின்ற போது வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதனை நான் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை, அதாவது அமைதிப்புறா எக்ஸன் கிங், அவர் செய்கின்ற வேலைகள் வெளியில் தெரியாது. ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு திட்டத்தை, பெரிய ஒரு சிகிச்சை நிலையத்தை உருவாக்கி உங்களை கொண்டு செய்கின்றார் என்கின்ற போது, இவ்வாறான ஒரு சிகிச்சை நிலையம் ஒன்று இங்கு ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதற்கு அவர் கேட்டவுடன், நீங்கள் என்னால் முடியும் என்கின்ற வார்த்தையை நீங்கள் கூறியபடியாத்தான் அவர் அதை செய்தார். இந்த திறப்பு விழாவுக்கு கூட நான் வந்திருந்தேன். அந்த வந்திருந்த போது உங்களுடைய வைத்தியர்களான உங்களது, அதாவது நான் ஒரு விடயத்தை மாற்றி சொல்கிறேன், வைத்தியர்கள் தெய்வங்கள், வைத்தியர்கள் தெய்வங்கள். அதே போன்று அந்த நாளிலே சர்ஜன் ஆண்டன் அவர்கள், அதே போன்று சத்யசாகரம் விபி அவர்கள் எல்லோருமே அவ்விடத்தில் சில சில பேட்டிகளையும் கொடுத்திருந்தேன், எனக்கு நன்றாக தெரியும். அவை உங்களுக்குள்ளேயே உள்ள அந்த ஒற்றுமையை, பலத்தை வைத்துக்கொண்டு வைத்திய அத்தியட்சகர் அவர்கள் மிகவும் சிறந்த சிகிச்சையை படுவாங்கரை எழுவாங்கரை மக்களுக்கு செய்து வருகின்றார். தற்போது உங்களுடைய இந்த பெண் நோயியலும் மகப்பேற்று வைத்தியம் இந்த பிரிவில் உங்களுக்கு நார்மலாக ஒரு மாதத்துக்கு எத்தனை டெலிவரி நடக்குது? நான் 2023 ஜனவரி 5 வந்து ரிப்போர்ட் பண்ணினேன். நான் இப்போ ரிப்போர்ட் பண்ணக்குள்ளே ஆக குறைஞ்ச டெலிவரி வந்து 25 இருந்தது. பிறகு அது மாறிக்கொண்டிருக்கும் இருந்தது. இப்போ வந்து இப்போ கடைசி 3 எங்களுக்கு 1 மாதத்துக்கு 90 வருது. 1 மாதத்துக்கு 90 அதாவது 25 இருந்த டெலிவரி தற்போது 90 மாற்றிருக்கு, மாறியிருக்கிறது என்கின்ற போது அதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. முதல் எல்லோருமே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை அல்லது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையை நாடியிருப்பார்கள். ஆனால் அனைவரும் தற்போது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு வருகின்ற காரணத்தால் தான் 25-90 மாறியிருக்கிறது என்கின்ற போது, அதாவது இந்த மகப்பேற்றுக்கு வருகின்ற தாய்மார்
அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சென்றால் நாங்கள் இந்த சிகிச்சையை நன்றாக பெற முடியும், நாங்கள் அங்கும் இங்கும் அலைய தேவையில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்தி இப்போ நீங்கள் செயற்படுகின்ற போது நீங்கள் அதன் பின்பு நீங்கள் பல சீசருக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகுவீர்கள். ஆகவே ஒரு மாதத்துக்கு எத்தனை சீசர்கள் நடக்குது? எங்கட இப்போ நான் எங்களோட மக்களுக்கு கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டலில் இப்போ 24 மணித்தியாலமும் சீசர் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குது. அதால் நீங்கள் வந்து மட்டக்களப்புக்கோ கால்முனைக்கோ ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்களோட யூனிட்டில் இப்போ மாதம் 90 டெலிவரி இருக்குதுன்னு சொன்னால், அதில் ஒரு 27 தொடக்கம் 30 சீசர் மிச்சது வந்து நாங்கள் இதுக்கு நோமலுக்கு மூன்றில் ஒன்று சீசர். ஏன் எங்களுக்கு கூட அப்படி வருதுன்னு சொன்னால், முதல் சீசர் பண்ணத்தால் இந்த முறை நாங்கள் சீசருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதாலான் விளவு வருது. மற்ற முதல் சீசர் பண்ணாமல் சீசருக்கு போகிற வீதம் வந்து சரியான குறைவு 5% 6% அப்படி தான் வரும். அப்போ ஏற்கனவே சீசர் பண்ணியிருக்கிறதால எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. என்னென்னா, நாங்கள் அந்த சீசர் பண்ணதுக்கு பிறகு நோமல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வசதி, அந்த பிளட் பேங்க், மற்ற மானிட்டரிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து எங்களுக்கு குறைவண்டபடியாக நாங்கள் வந்து பேஷண்ட்டை ஒப்பீனியனுக்கு விட்டுருவோம். உங்களுக்கு முதல் சீசர் பண்ணத்தால் இன்னென்ன பிரச்சனை வரும், நோமலுக்கு போனால் சீசருக்கு போனால் இன்னென்ன பிரச்சனை வரும் ரெண்டு அவங்களுக்கு விளங்கப்படுத்தி நீங்கள் வந்து ஓன் டிசிஷன் எடுங்கோ ரெண்டு சொன்னால் அவங்க எது கேட்டாலும் நாங்கள் விடுவோம். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற வகையில் 4 பேர் வந்து முதல் சீசர் பண்ணாக்கள் நோமலாக டெலிவரி போயிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது பேஷண்ட்டு சாய்ஸ், நாங்கள் அதை வந்து கம்ப்ரமைஸ் பண்ணி இல்லாது அப்படி ஒன்று இருக்குது. அதால் மற்றது வந்து இப்போ எங்களோட இதில் அந்த முதிராத குழந்தை பிரிவு என்று சொல்லி PBU சொல்கிறது வந்து ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு இல்லைன்னு சொன்னாலும், அப்படி ஒரு HTU சொலி ஒரு இது ஒன்று இருக்குது, பேபி யூனிட் என்று சொல்லி ஒன்று இருக்குது, ஃபார்மலியாக இருக்குது. அது நாங்கள் அங்கே இருக்கிற பீரியாட்டிக் எம்ஓஸ் வந்து கன்சல்டனோட கதைச்சி அவங்க டீல் பண்ணி கொள்கிறாங்க. அதால் நீங்கள் உங்களால் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வந்து களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டலில் பாவிச்சு கொள்ளலாம். என்னடா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. நீங்கள் சொன்னீங்க வந்து, அதாவது சீசர் முதலாவது தரம் சீசர் செய்கின்ற போது நாங்கள் 2வது தரம் சீசருக்கு போகின்றோம். ஆனால் சீசர் இல்லாமலே, அதாவது முதலாவது தரம் சீசர் 2வது சீசர் செய்யாமல் நோமல் டெலிவரியும் இருந்தது என்றதை விட இதை சுட்டிக்காட்டினீர்கள். அதே போன்று நீங்கள் சொன்னீர்கள், அதாவது முதலாவது பேபி வந்து சீசராக இருக்கின்ற போது 2வது பேபி சீசர் இல்லாமல் செய்வதாயின் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும், அதுக்கு கட்டாயம் பிளட் பேங்க் வேணும் என்ற விடயத்தை சொன்னீர்கள். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பிளட் பேங்க் இல்லையா? இருக்குது. இருந்தாலும் இப்போ நாங்கள் இப்போ ஒரு சாதாரண ஆப்ரேஷன் ஒன்று செய்து தேவைப்படுற பிளட் பேக்குகளோட எண்ணிக்கை வந்து ஒரு 1-2 அப்படி தான் தேவைப்படும். இதுவே இது நாங்கள் இப்போ ஒரு முதல் சீசர் பண்ண அம்மாவை லேபருக்கு விட்டு கர்ப்பப்பை வெடித்து நாங்கள் அதுக்கு சீசருக்கு போனமாக இருந்தால் அங்கே தேவைப்படுற பிளட் பேக்கெட்டுகள் எண்ணிக்கை 8-10 சொல்லி அவ்வளோ கூடுதலாக தேவைப்படும். அந்த அளவு ஒரு ரிசர்வ் வந்து எங்களோட களுவாஞ்சி ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்போ அது உண்டு. மற்றது வந்து அந்த ஒரு பேர்டனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஆளணி தேவை. அந்த ஆளணியும் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ அதால் நாங்கள் ஒரு லிமிட்டடாக தான் விடுவோம். இப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு முதல் சீசர் பண்ணது இந்த முறை எனக்கு நோமல் தான் வேணும்னு சொன்னால், நாங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு ஃபுல் மானிட்டரிங் இதில் வந்து அம்மாவை அக்கமடேட் பண்ண ஏழுமென்னு சொன்னால் மட்டும்தான் எடுக்கிறோம் நாங்கள். அப்படி அம்மாவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அம்மா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ரைட் எனக்கு இதுக்கு சம்மதம் நான் போகிறேன்னு சொன்னால் தான் நாங்கள் அதுக்கு எடுப்போம். இப்போ ஒரு தாய் குழந்தை பேட்டுக்காக வருகிறார், நீங்கள் அவரை பரிசோதிக்கிறீர்கள், பரிசோதித்து விட்டு அவருக்கு நிச்சயமாக நோமல் டெலிவரி செய்ய முடியும் என்கின்ற ஒரு உறுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், தாதியர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அம்மா எனக்கு நோமல் டெலிவரி வேண்டாம், எனக்கு சீசர் தான் வேணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நல்ல கேள்வி. நாங்கள் வந்து அம்மாவுக்கு, அதாவது நோமல் டெலிவரிக்கு போனால் உங்களுக்கு இன்னென்ன பிரச்சனை வரலாம், டெலிவரி வரைக்கும், டெலிவரி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரலாம்னு விளங்கப்படுத்துவோம். அதே மாதிரி சீசருக்கு போனால் அது ஒரு பெரிய ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு உங்களுக்கு ஆப்ரேஷன் டைமில் என்ன பிரச்சனை வரலாம், ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரலாம்னு விளங்கப்படுத்துவோம். விளங்கப்படுத்திட்டு அவங்களோட ஓன் சாய்ஸ் இதை வந்து விளங்கப்படுத்துவோம். உதாரணமாக
நீங்கள் வந்து இப்போ நார்மல் டெலிவரிக்கு போனால் இவங்களுக்கு வர பிரதான பிரச்சனை வந்து பெயின், வலி. அந்த வலியை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் தான் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷனுக்கு பெரும்பாலானவர்களுக்கு வலி குறைஞ்சிரும், ஒரு சிலருக்கு குறையாது. மற்றது அந்த முதுகில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் எபிடியூரல்னு சொல்லி, அது எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எங்கள் மானிட்டரிங் சிஸ்டமும் இல்லை. அதால் எங்களோட அனஸ்தட்டிஸ்ட் வந்து அதை அதுக்கு ஏலாண்டு சொல்லிடுவாங்க. என்னென்னா அது வந்து ஒரு ஒரு லைஃப் த்ரெட்னிங் இவன் மாதிரி, கொஞ்சம் மேலே போயிட்டுதுன்னு சொன்னால் சிக்கலாக போயிடும். மற்றது அந்த நைட்ரஸ் கேஸும் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்போ அதால் இப்போதைக்கு பெதிரின் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் பாவிக்கிறோம். என்ன கேஸ் அது? நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஜன் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு. அது என்னது பாவிக்கிறோம்? அது பெயின் ரிலீஃபுக்கு. அண்டா லேபர் ரூமில் மாதிரி இருக்குள்ள பெயின் வரக்குள்ள அதை கொஞ்சம் அந்த எங்களோட இன்ஹேலர் மாதிரி உறிஞ்சுவாங்க. உறிஞ்சினோடனே ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அது பெயின் ரிலீஃப் ஆகும். அப்போ அதுக்குள்ளே வந்து இந்த பெயின் கில்லர் டேப்லெட் வந்து டைக்ளோஃபெனிக் சோடியம்னு சொல்கிற மாதிரி அது இருக்குது. அது போடக்கூடாது. அது போட்டால் பாபாவுக்கு வந்து பிரச்சனை வரும். பிரச்சனை ரெண்டு வழியாக நீங்கள் நைட்ரஸ் கேஸ் பயன்படுத்துகிறேன். அதில் பெதிரின் என்ற இன்ஜெக்ஷன் போடுறது. பெதடி ஓ ட்ராமடோல் அண்டு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது. அதுகளை போடுவோம் நாங்கள். அதில் போட்டு தான் இப்போதைக்கு செய்கிறோம். அப்போ இந்த வலியை குறைக்கிறதுக்கு வலி தான் பிரதானமான பிரச்சனை. இவங்களுக்கு நோமலுக்கு போகிறதுக்கும் சீசருக்கு போகிறதுக்கும் உரிய பெரிய இது. அப்போ அந்த வலியை நாங்கள் குறைக்கிறதுக்கு அதை தவி அதை விட நாங்கள் பிரதானமாக செய்கிறது என்னென்னு சொன்னால் அம்மாவுக்கு விளங்கப்படுத்துறது. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு 3 தரம்தான் வலி வரும். ஒரு தரம் வலி வந்துச்சுன்னு சொன்னால் 20 செகண்ட் தொடக்க 40 செகண்ட் தான் இருக்கும். 10 நிமிஷத்துலேயும் 20 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு தரம் பெயின் இருக்கலாம். அப்போ அந்த டைமில் அந்த ஷோர்ட் பீரியட்டில் நீங்கள் உங்களோட செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த வலிக்கு உங்களுக்கு எந்த மருந்தும் தேவைப்படாது. நீங்கள் சாதாரணமாக டெலிவரியை முடிச்சுட்டு போகலாம். கடைசி நேரத்தில் மட்டும்தான் சிவியர் பெயின் வரும், ஒரு கண்ட்ரோல் வரும். அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அல்லது ஃபியூ இது அவர்ஸுக்குள்ளே அந்த இது இருக்கும். அதுக்கு நாங்கள் உரைக்கிறதுக்கு கீழே இன்ஜெக்ஷன் போடலாம். மற்றது வந்து பெதிரின் இன்ஜெக்ஷன் நேற்றத்தோடு போட்டதும் எங்களுக்கு வேலை செய்யும். அப்போ அந்த அதை வந்து நாங்கள் அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் நேரத்தோடய எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அம்மாவுக்கு. அதுக்கு மேலதிகமாக தான் இந்த பெதிரின் இன்ஜெக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்துட்டு பிறகு அம்மாவுக்கு அடுத்த இதை சொல்லுவோம் என்னென்னா, டெலிவரி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அண்டே சேம் டைம் எழும்பி நடக்கலாம். நீங்கள் ஒரு நேச்சுரல், அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் இல்லை, வயிறு ஓப்பன் ஆகலை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீட்டை போயிட்டு உங்களோட அடுத்தடுத்த நாளே உங்களோட நோமலாக வீட்டில் செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் செய்ய தொடங்கலாம். ஆனால் சீசருக்கு போனால் சீசர் வந்து நாங்கள் இடுப்பு கீழே சாதாரண பிரேக்கை வச்சு தான் இந்த ஆப்ரேஷன் செய்கிறது. ஸ்பைனில் அனஸ்தீசியா கொடுத்து வயிறு ஓப்பன் பண்ணி நாங்கள் கர்ப்பப்பையெல்லாம் திறந்து தான் பவா எடுக்கிறது. அப்போ இதெல்லாம் தச்சு முடிய அம்மாவுக்கு அடுத்த நாள் எழும்பி நடக்க இல்லாத அளவுக்கு தான் வலி இருக்கும். இருந்தும் வலியை குறைக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு செய்வோம். அப்படி அது வலியெல்லாம் இல்லாமல் அம்மா வீட்டுக்கு அனுப்பினதுக்கு பிறகும் அந்த ஃபுல்லாக அதில் ஹீலிங் வர்றதுக்கு 3 மாதம் எடுக்கும். அதாவது புண் வந்து 6 நோமல்லைக்கு வர்றது 3 மாதம் எடுக்கும். 3 மாதம் தானான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதுக்கு பிறகும் அம்மா சொல்லுவாள், எனக்கு குனியக்குள்ள வலி இருக்குது, நிமிரக்குள்ள வலி இருக்குது, நடக்கக்குள்ள வலி இருக்குது, சொல் சொல்லன்னு எழுத்து பிடிக்குது என்று நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதால் அந்த அந்த இந்த சொல்கிற வலியெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால் சீசன் பண்ணக்குள்ளே பண்ணுற டைமுக்கு சீசனது பிறகு அந்த குடல் மற்றது வந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த கொழுப்பு படலம் மற்றது எங்களோட மூத்திரப்பை அதெல்லாம் போய் ஒட்டுறது. அந்த சீசன் பண்ண இடத்த ஒட்டுறதால இவங்களுக்கு இந்த வலி வருது. அப்போ அதுக்கு ஒன்றுமே செய்யலாது வேண்டாம், இன்னொரு ஆப்ரேஷனுக்கு தான் போக வேண்டும். அப்போ நாங்கள் வந்து அப்போ இந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே அம்மாவுக்கு விளங்கப்படுத்துவோம். மற்றது இந்த முறை சீசர் பண்ணால் அடுத்த முறை சீசருக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து கூட. அப்போ திரும்ப திரும்ப ஆப்ரேஷன் செய்யக்குள்ளே இந்த ஒட்டுறதுக்கான வீதம் கூட, இப்படியான வலியில் வாரத்துக்கான சான்ஸ் கூட, அதால் நீங்கள் லைஃப் லாங் பெயினோடு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையும் வரலாம். ஒட்டுமொத்த அப்பாவுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நார்மல் டெலிவரி தான் சாலை சிறந்தது. அதே நேரத்தில் இந்த பெயின்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைமுக்கு இருக்கும். அது செல்ஃபாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களாக இருந்தால் இந்த மருந்து இந்த பெதடினோ அல்லது வந்து டேமெட்டோலோ போன்றவைகளும் நாங்கள் உங்களுக்கு தர தேவையில்லை. நைட்ரஸ் இந்த கேஸும் உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சிறு நிமிட நேரம் வார அந்த வலியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நார்மல் டெலிவரிக்கே போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சீசருக்கு போவீங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை சீசர் செய்ய வேண்டிய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நீங்கள் பல விடயங்களை பல
பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறது. அவ்வாறு சீசர் செய்வதாக இருந்தால், ஒருவருக்கு சீசர் வருவதாக இருந்தால், ஆகக்கூடிய இத்தனை தரம் அவருக்கு செய்யலாம். சாதாரணமாக சொல்கிறாங்க, இப்போ ஒரு தரம் சீசர் பண்ணுனா அடுத்த தரம் அவங்க கன்சீவ் ஆகி பவா கிடைக்கிற டைமில் அவங்களுக்கு வந்து கற்பப்பை பிரிகிறதுக்கான வெடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 200 பேரில் ஒரு ஆளுக்கு. இது வந்து எங்களுக்கு 2 சீசர் பண்ணியிருந்து 3வது தரம் அவ கன்சீவ் ஆகியிருந்தான்னு சொன்னால் இந்த கற்பப்பை அடுத்த 3வது கற்பத்தில் வந்து கற்பப்பை பிரிகிறதுக்கான சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள். இது 201 சொன்னால் எங்களுக்கு 150 இதுன்னு சொல்லி வரும், டபுளாக வரும். அப்போ இதுன்னு சொல்லுவோம். பிறகு அதுக்கு பிறகு 3வதுக்கு பிறகு அவங்க போகிறோன்னு சொன்னால் இந்த சான்ஸ் வந்து இன்னும் கூட, அது வந்து சரியாக டாக்யூமெண்ட் பண்ணப்படலை, சரியான கூடன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு வேறு இது கிடைச்சாலும் சரியான கூடு. அப்போ அதாவது அந்த 3வது சீசர் பண்ணக்குள்ளே நாங்கள் அந்த கற்பப்பயிரை அந்த சீசர் பண்ணுற இடம் வந்து சரியான மில்லிஸாக இருக்குது, இனி வந்து இவங்க கருத்தரிக்க போனால் கற்பப்பை வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இன்னும் கூடன்னு சொன்னால் நாங்கள் அம்மாட்ட சொல்லு நேரத்தோடு சொல்லி வைப்போம், இப்படி இருந்தால் நாங்கள் இப்படி போவோம், அல்லது நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த கற்பப்பயிரை லோவர் செக்மெண்ட் வந்து அதில் தடிப்பு நோமலாக இருக்குமென்னு சொன்னால் சரி நீங்கள் இன்னொரு கற்பத்துக்கும் போகலாம், இத்தனை கற்பத்தோடு தான் நிற்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. 3 செக்ஷன் தான், 3 சீசர் தான் பண்ணலாம், 2 சீசர் தான் பண்ணலாம், 4 சீசர் தான் பண்ணலாம்னு சொல்லி ஒரு விதி. 3 சீசர் செய்தவர் 4வது தரம் நோமல் டெலிவரிக்கு போக முடியுமா? கற்பப்பை விரிகிறதுக்கான சான்ஸ் வந்து சரியான கூட. எனக்குன்ற போது குழந்தை பேர் வேண்டாம்னு சொல்லுவீர்கள்? அப்படி இல்லை, நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால், இப்போ கற்பப்பை எப்போ விரியும்னு கேட்டால் கற்பப்பை சுருங்கக்குள்ள, அதாவது டெலிவரிக்கு போகக்குள்ளான் விரிகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ கற்பம் இவங்க கரு வளர்ந்து கொண்டு போகக்குள்ள இவங்கட ஒரு டேட்டுக்கு முதல் பலி வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ பலி வந்தால் நீங்கள் ஒரு 5 கூட உங்களை வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். வந்தால் நாங்கள் அதுக்கு தேவையான அந்த பலி எனிப்பாடுறதோ அல்லது பலி வருது போகிற வழி இல்லைன்னு சொன்னால் சீசை பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பிபியூக்கு அனுப்புகிறதோ அந்த வேலைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஆகவே 3 சீசை செய்த ஒருவர் 4வது தரம் அதாவது நோமல் டெலிவரிக்கு போகலாமா? போக முடியாது என்று சொல்லி ஒரு விதி இல்லை, ஆனால் இந்த பிரச்சனை கூட, அதாவது போனால் அவ்வாறுகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? நிறைய சந்திச்சிருக்கிறோம். அப்போ சக்ஸஸ் ஆகிருந்திருக்கிறது, 3 சீசர் 4வது நார்மல் டெலிவரி அப்படி நடந்திருக்குது அவங்களோட. 3 சீசர் 4வது போற விடமாட்டாங்க ஒருத்தரும் என்ற ரிஸ்க் கூட. அவே நீ அதை அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாட்டை கடையில் இல்லை விடமாட்டாங்கன்னு நோமலுக்கு விடமாட்டாங்கன்னு சொல்கிறேன். நோமலுக்கு விடமாட்டாங்க, அதாவது குழந்தை பேர் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் நோமல் டெலிவரிக்கு விடமாட்டாங்க. 4வதையும் சீசர் செய்வாங்க, சீசர் பண்ணுவோம். அப்போ அதுதான் கேட்டேன் நான் வந்து ஒரு ஆளுக்கு ஆகக்கூடியதை எத்தனை நேரம் செய்யலாம் என்று. லிமிட் அதான் இப்போ, அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு 4வது தரம் கற்பம் தரிச்சு வாரீங்க, வரக்குள்ள கேட்குறீங்க எனக்கிட்ட இருக்கிற 3 பேரும் வீட்டில் இருக்கிற பொடியன்கள், இதுக்கும் பொடியன்ட்டு சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், எனக்கு அடுத்த நான் அடுத்த தரம் கருத்தரிக்க போகிறேன் என்று சொல்லி இப்போ அந்த அம்மா கேட்குறான்னு வச்சுக்கொள்வோம். வச்சா நாங்கள் என்ன இங்கே வந்து நாங்கள் இல்லை அப்படி செய்யலாது, சீசர் தான் பண்ணணும், எல்லாட்டி தான் பண்ணணும் என்று நான் சொல்ல முடியாது. நான் ஒரு வைத்தியர், நான் சொல்லுவேன் அம்மா உங்களுக்கு அனுமதிக்கலாம், ஆனால் அடுத்த ப்ரெக்னன்சிக்கு அனுமதித்தா உங்களுக்கு வந்து கற்பப்பை விரிகிறதுக்கான சான்ஸ் கூட ரெண்டு எல்லா பிரச்சனையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுவோம், அதை அம்மா வந்து ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாட்டி செய்யாமல் அனுப்புவோம், அது 3 இல்லை 4 இல்லை எதுவும் போடுவோம், ஆனால் அம்மாவுக்கு விளங்கப்படுத்துவோம் பிரச்சனையை. அம்மா அதுக்கு ஏற்றுக்கொண்டாண்டா நாங்கள் எல்லாட்டி செய்யாமல் அடுத்த தரம் கருத்தரிக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம். இப்போ பொதுவாக குழந்தை பேரின்மை என்கின்ற போது அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அதிகமாக இந்த குழந்தை பேரின்மை என்று அவர்கள் வைத்தியர் வியோஜி உங்களை போன்ற அவர்கள்ட்ட வருகின்ற போது நீங்கள் அவர்களை நீண்ட அதாவது அவங்களுக்கு தைராக்சின் இருக்குதான்னு பார்த்து அவங்களோட தைராக்சினை செக் பண்ணுறீங்க, அவருக்கு தைராக்சின் இருக்குது என்று கண்டறிஞ்சால் உடனே தைராக்சினை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன இன்னொன்று செய்கிறாங்க என்னென்னு சொன்னால் மெட்ஃபோமின் டேப்லெட் கொடுக்குறாங்க. அந்த மெட்ஃபோமின் என்கின்ற டேப்லெட் ஏன் கொடுக்கப்படுகின்றது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தைராக்சின் குறைபாட்டினால் தைராக்சின் அதிகரிப்பதால் அல்லது தைராக்சின் குறைவதனால் இந்த குழந்தை பேரின்மைக்கு எவ்வாறு இடையூறு வருகின்றது? கடைசி என்ன கேட்டீங்க? அதாவது மெட்ஃபோமின் பயன்படுத்துகிறாங்க, மெட்ஃபோமின் டேப்லெட் ஏன் பயன்படுத்துறது,
ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தைரோக்சினால் அதாவது குழந்தை பேர் இல்லாமல் தாமதமாகின்றது என்கின்ற போது தைரோக்சினை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. அது எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்துது இந்த தைரோக்சின் இந்த குழந்தை பேரில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்துது? அப்போ கருத்தரிக்க முடியாதவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் பிரதான காரணம் வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சியும் அதில் வெளியாகிறதுலையும் வந்து உள்ள பிரச்சனை. அப்போ இந்த கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படுறதுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியும் அது வெளியாகிறது பாதிக்கப்படுறதுக்கு நாங்கள் வந்து ஹோமோனல் காரணங்களும் இருக்கலாம், ஹோமோன் காரணமும் இருக்கலாம், மற்றது வந்து முட்டைப்பையில் உள்ள காரணங்களும் இருக்கலாம். அந்த முட்டைப்பையில் உள்ள காரணங்களை பிரதானமாக சொல்லுவோம் நாங்கள் இந்த பொலிசிஸ்டிக் ஓவரி அல்லது பிசிஓடின்னு சொல்லி சொல்லுவோம். ஹோமோன் காரணம் அதாவது முட்டை வளர்ச்சியை பாதிக்கிற ஹோமோன்ஸ் என்று பார்த்தோம்னா அதில் பிரதானமாக தைராய்டு ஹோமோனும் புரொலாக்டின் என்ற ஹோமோனும் வரும். அப்போ நாங்கள் ஒரு ஆள்ற அந்த பீரியட்ஸில் இரெகுலரிட்டியை வச்சு நாங்கள் ஓரளவு சொல்லலாம் உங்களுக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கும், புரொலாக்டின் பிரச்சனை இருக்கும், பிசிஓடி இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நாங்கள் இப்படி வராங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேஸ் லைன் இன்வெஸ்டிகேஷனாக எல்லாருக்கும் தைராய்டையும் செக் பண்ணுவோம், புரொலாக்டினையும் வந்து செக் பண்ணுவோம். அதில் எதுவும் அப்னார்மலிட்டி வந்தால் அதை அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுவோம். அதேபோல் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் முட்டைப்பையில் இந்த பிசிஓடி அதை பொலிசிஸ்டிக் ஓவரி பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி. அப்போ பொலிசிஸ்டிக் ஓவரியில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே இருக்கிற ஹோமோன் இம்பேலன்ஸ் ஒன்று இருக்க போகுது. அதாவது முட்டை வளர்ச்சியை தூண்டுற ஹோமோனை வந்து அதை எதிர்க்கிற ஹோமோன் வந்து கூட, அதாவது அன்ட்ரஜின் அங்கே வந்து கூட. அப்போ அதால் முட்டை வளர்ந்த கருமுட்டை வளர்ந்தாலும் அதை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி முட்டை வளர்ச்சியையும் குறைச்சி வெளியாகிறதையும் குறைச்சி விட்டுரும். அப்போ இது வந்து ஒரு லோக்கல் என்வயர்மெண்ட், அதாவது கருமுட்டைக்குள்ளேயே இருக்கிற இந்த சூலகத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு என்வயர்மெண்ட். இதுக்கு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதை கரெக்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஒரே வேலை என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த என்வயர்மெண்ட்டை அதாவது சுப்பி அதாவது என்ன சொல்கிறது ஓவர்கம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு என்வயர்மெண்ட்டை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது அதுக்கு உதாரணம் தான் இந்த முட்டை வளர்ச்சியை தூண்டுற குளோமிஃபினாக இருக்கலாம், லிட்ரசோலாக இருக்கலாம், மற்றது வந்து மெட்ஃபோமினை கொடுத்தா அது வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து கூட்டும், மற்றது வந்து முட்டை வளர்ச்சியும் கூட்டும்னு சொல்லி எவிடன்ஸ் இருக்குது. அப்போ இதுகளை கொடுத்து நாங்கள் வந்து இந்த பிசிஓடி என்று இருக்கிறார்களுக்கு முட்டை வளர்ச்சியை கூட்டுவோம். இந்த டயபெட்டிக் நோயாளி குழந்தை பேர் அதுக்கு இடையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? ரைட், நிச்சயமாக. இப்போ எங்களுக்கு இன்சுலினும் இன்னொரு காரணம் இந்த முட்டை உருவாக்கம் வெளியாகிறது தடுக்கிறாள். அப்போ டயபெட்டிக் ஆக்களில் வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஒரு 25-30 வயசுக்கு பிறகு ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு சொன்னால் அது Type 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த Type 2 டயபெட்டிஸ் ஆக்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ் இல்லாத ஆக்களுக்கு இருக்கிற இன்சுலின் லெவலோட விட இந்த டயபெட்டிஸ் இருக்கிறாக்களுக்கு இன்சுலின் வந்து கூட இருக்கும். நாங்கள் எதிர்பார்ப்போம் இன்சுலின் கூட இருந்தால் சுகர் நார்மல் தான் இருக்கணும்ட்டு, ஆனால் அவங்களில் இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதால் இவங்களோட இன்சுலின் லெவல் வந்து கூட இருக்கும். அப்போ அந்த கூட இருக்கிற இன்சுலின் என்ன செய்யணும்னு சொன்னால் இவங்களோட முட்டை உருவாக்கத்தை வந்து பாதிக்கும், கருமுட்டை உருவாக்கத்தை வந்து குறைக்கும். அதால் சுகர் இருக்கிறாங்களுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வேலையை அவங்கள அட்மிட் பண்ணி அவங்களோட சுகரை நார்மலி கொண்டதுக்கு பிறகு தான் நாங்கள் அங்கால கருமுட்டை வளர்ச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். இன்னொன்று வந்து அதிகமாக இந்த நிகழ்ச்சிகளில் அதிகமாக கேட்கறது, அதாவது மாதவிடாய் மென்சஸ் அது ஒழுங்கின்மை என்கின்றது, அதுக்குரிய காரணம் என்ன? இரண்டாவது சில வேலைகளில் குருதிப்பெருக்கு அதிகம், அதாவது மாதவிடாய் நேரங்களில் குருதிப்பெருக்கு அதிகமாகிறது, இது ரெண்டுக்கும் உடைய விதி என்ன, என்ன பிரச்சனை, அதை எவ்வாறு கையாள வேண்டும்? சரி, அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு மாதவிடாய் ஒழுங்கின்மையாக இருக்குது அல்லது கூடுதலாக போகுது அல்லது போகிறதே இல்லை, இப்படியான இந்த மாதவிடாயில் உள்ள எல்லா பிரச்சனையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குரிய காரணங்களை நாங்கள் கர்ப்பப்பையில் மட்டும் இருக்கிற பிரச்சனை, முட்டைப்பையில் இருக்கிற பிரச்சனை, வெளியே இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி பிரித்து கொள்ளலாம். இப்போ கர்ப்பப்பையில் மட்டும் இருக்கிற பிரச்சனை என்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபைப்ரோய்ட் கட்டி இருக்கிறது, பிறகு கர்ப்பப்பை வீங்கி இருக்கிற அந்த அடினோமைசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், அது இப்படியான அந்த காரணங்கள் வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே வரும். அதை விட உள்ளுக்கு வந்து அந்த சதைக்கட்டிகள் இருக்கிற கர்ப்பப்பைக்கு உள்ள சதைக்கட்டி இருக்கிறது, மற்றது இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறது, இப்படியான இதுகள் வந்து கூடுதலான பீரியட் போகிறதுக்கு அல்லது அப்னோமலாக பீரியட் போகிறதுக்கு காரணமாக இருக்கும்.
முட்டைப்பையில் உள்ள காரணங்களை பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து பிரதானமாக இந்த பொலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவோம். அது தவிர இந்த இண்டமெட்ரியோசிஸ் அண்ட் சாக்லேட் சிஸ்டன்னு சொல்லுவாங்க, அவங்களையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அப்னோமலாக தான் இருக்கும். இது வந்து முட்டைப்பைக்குரிய காரணங்களாக இருக்கும். அது தவிர வெளிக்காரணங்கள்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் இப்போ இருக்கிற கம்யூனிட்டியில் வந்து ஒபிசிட்டி ஒரு பிரதான காரணம். அவங்களுக்கு வந்து ஹோமோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஒபிசிட்டின்னு சொன்னால் எங்களோட உடல் பருமன் கூட, உடல் திணிவு சிட்டி வந்து கூட இருக்கிறது, அவங்களுக்கு வந்து இது வந்து பிரச்சனையாக இருக்கும். அதை தவிர இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, மற்ற இந்த புரோலாக்டின் பிரச்சனை இருக்கிறது, அவங்க அந்த இந்த ஹோமோன் வந்து முக்கியமாக எங்களுக்கு இந்த பீரியட் பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இந்த இவங்களை பார்த்துட்டு இவங்களோட விவரணங்களை கேட்டுட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு பேஸ்லைன் டெஸ்ட்டுகளை செய்து அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ இந்த நான் கதைக்கிற அவ்வளவும் வந்து ஒரு மிடில் ஏஜ் உமனுக்கு தான். இதுவே வந்து எங்களோட அட்டம் பண்ணது பிற வார பிள்ளைகளுக்கு வேறு காரணம் இருக்கும். வயசு போன ஒரு 45 வயசுக்கு பிற வாராக்களுக்கு வேறு காரணங்கள் இருக்கும். அதை இந்த காரணங்களோடு நாங்கள் மேல் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போ நாங்கள் இந்த மெரிலேஜை கதைச்சோம்னு சொன்னால் அப்போ இப்படியான வார பிரச்சனைக்கு நாங்கள் பா எல்லாத்தையும் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அதை வந்து சரி பண்ணலாம். ஆனால் இந்த பொலிசிஸ்டிக் ஓவரியன் இருக்கிறவங்களுக்கு வந்து சரி பண்ண முடியாது. அதுக்கு வந்து நாங்கள் அது முட்டை வழியாக தான் நாங்கள் பிரச்சனை. எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் பீரியட் வந்து அவங்களுக்கு சரியாக வரணும். அது வந்து ஒரு 5 days வந்து கிளியர் ஆகணும்னு சொன்னால் அந்த மாதத்துக்குரிய கருமுட்டை வந்து வெளியாக இருக்கணும். அப்போ கருமுட்டை வெளியாகாட்டி அவங்களுக்கு அந்த மாதத்துக்குரிய பீரியட்ஸ் வராது, அடுத்த மாதத்துக்கு போகும். அடுத்த மாதம் பீரியட் வந்தால் அவங்களுக்கு கூடுதலான நாட்கள் படும், கொஞ்சம் கொஞ்சமாக படும், நிறையப்படும் அப்படின்ட்டு 15 நாள் 20 நாள் அப்படி பட்டுக்கொண்டு இருக்கும். அப்போ இந்த பேசிக் பிரச்சனை இங்கே வந்து கருமுட்டை வெளியாகாது. கருவுற்ற ஒரு தாய் கரிச்சிதைவு ஏற்படுகின்றது. குறை மாதங்களில் கரிச்சிதைவு வெளியிடுவதற்குரிய காரணம் என்ன? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஏகப்பட்ட காரணம். அதில் வந்து நாங்கள் பிரிக்கலாம், பரம்பரை அளவுகளில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், ஜெனட்டிக்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், மற்றது வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ஹோமோன் பிரச்சனையாக இருக்கலாம், உதாரணமாக இந்த தைராய்டு பிரச்சனை, மாதிரி டயபெட்டிஸாக இருக்கலாம், டயபெட்டிக்ஸ், மற்றது இதுலேருந்தால் பிரதான போகும். இன்னொன்று கதைக்குள்ள சுமம்பளை கதைக்குள்ள கதைப்பாங்க, இது வந்து வெயிட்டை வந்து ஏதோ தாங்குது இல்லை, அதாவது குழந்தை பெருக்க பெருக்க குழந்தையுடைய வெயிட்டை வந்து கருப்பையோ ஏதோ தாங்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அது அப்படி இருக்கா? ஓ, அதை சொல்லுவாங்க. அதாவது முதலாவது 3 அவ கம்ப்ளீட் பண்ணிட்டான், 2-3 போக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த அதாவது கருப்பயிர கழுத்து தானாக விரியும், விரிஞ்சி அது வெளியாகிடும். அதை வந்து செவைக்கல் இன்கம்பிடன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதை வந்து நாங்கள் முதலாவது கருவிலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னடா அப்படி என்ன எல்லாருக்கும் செய்து ரெண்டு வாரது கஷ்டம் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதாவது இப்போ ஏற்கனவே முதலாவது ப்ரெக்னன்சியில் இப்படி ஒன்று நடந்திருந்தா 2 என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் 14 கிழமையிலிருந்து ஒவ்வொரு 2 weeks வந்து கற்பப்பயிரை கழுத்துற நீளத்தை பார்த்து கொண்டிருப்போம். அந்த நீளம் வந்து எங்களுக்கு ஒரு 2.5 cm கூடுதலாக இருந்தால் நோமல், அதை விட குறையுதுன்னு சொன்னால் நாங்கள் கற்பப்பையில் ஒரு ஸ்டிச் ஒன்று போடுவோம், ஒரு தையல் ஒன்று போடுவோம் அந்த கற்பப்பயிர் கழுத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது. அப்போ நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு அம்மாட டேட் வரைக்கும் போகலாம். அடுத்தது வந்து உங்களோட ஒப்ஸ்டெக்டிக்ஸ் இன் கைனகாலஜி, அதாவது பெண் நோயியலும் மகப்பேற்று மருத்துவம் என்கின்ற உங்களோட பிரிவில் வேறு என்ன நோய் சம்பந்தமாக உங்கள்ட்ட அவங்களோட தாய்மார்கள் வருவாங்க, அல்லது அதாவது பெண்கள் வருவாங்க? வார ஆக்களில் வந்து 70-80% ஆக்கள் வந்து இந்த பீரியட்ஸ் பிரச்சனைக்கு தான் வாரது. அதை தவிர நான் இப்போ பீரியட்ஸ் ஒழுங்கின்மை நான் இப்போ கற்பந்தரிக்காத பெண் நோயில் மட்டும்தான் கேட்குறேன் பீரியட் பிரச்சனைக்கு வருவாங்க. இதை தவிர வயிற்று வலி என்று குறிப்பிட்ட ஆக்கள் வருவாங்க, மற்றது வந்து சூலகத்தில் கட்டி என்று வருவாங்க, கற்பப்பையில் கட்டி என்று சொல்லி வருவாங்க, மற்றது வெள்ளப்படுதல் என்ற பிரச்சனைக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைவு. ஆக கூடுதலாக வாரது வந்து இந்த பீரியட் ஒழுங்கின்மை என்ற பிரச்சனைக்காண்டி தான் வாரோம். இந்த சீசர் தவிர்ந்த நான் நீங்கள் சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக சீசர் தவிர்ந்த வேறு என்ன சத்திர சிகிச்சைகள் உங்களோட பிரிவில் மேற்கொள்ளப்படுகின்றது? ரைட், எங்களோட சீசர் தவிர்ந்த எங்களோட பெண் அதாவது பெண் நோயியல் சம்பந்தமான சத்திர சிகிச்சை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனும் எந்த யூனிட்டில் செய்திருக்கிறேன். எங்களுக்கு அந்த லெப்ரோஸ்கோப்பின்ற அந்த கேமரா விட்டு செய்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்றபடியாக
அது தொடர்பான சர்ஜரி மட்டும் நான் இப்போதைக்கு செய்ய. லெப்ரோஸ்கோபி அது என்னதுக்கு செய்கிறது அது? இப்போ அது வந்து செய்வேன் நாங்கள் நிறைய இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே அதை செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக முட்டைப்பையில் கட்டி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது, கற்பப்பையில் கட்டி இருந்தால் ரிமூவ் பண்ணுறது, அந்த கேமரா உள்ளுக்கு விட்டு அது கிட்டத்தட்ட பென் சைஸ்லான் அந்த கேமரா இருக்கும். ஒரு மூன்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை போன்று ஏனைய வைத்தியசாலைகளில் இந்த லெப்ரோஸ்கோபிக்குரிய வசதிகள் இருக்குதா? கல்முனை நார்த் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அஸ்ரம் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, சம்மாந்தூர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அக்கரப்பத்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஆனால் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் இல்லை. இல்லை அதுதான் சொல்ல வரீங்க, களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதை தவிர உங்களை பற்றி நான் தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக கதைக்கேன். உங்களுடைய ஊர் வந்து கோமாரி என்று சொன்னேன், உங்களோட மனைவி வந்து வீரமுன் என்று சொன்னேன், அதேபோல் உங்களுடைய பாடசாலை கோமாரி தமிழ் மகாவித்யாலயம் அதே பின்பு கார்மேல் பத்திம கல்லூரி தேசிய பாடசாலை கல்முனை என்று சொன்னேன், உங்களுடைய மனைவியும் ஒரு ஆசிரியை பட்டதாரி ஆசிரியை, இவை தவிர உங்களால் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஏதும் கூறப்போகிறீர்களா? அப்படி பெருசாகனு சொல்கிறதுக்கு இல்லை. எந்த நோக்கம், நான் வந்து ஃபாரின் ட்ரெயின் முடிக்க வேண்டியிருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து எந்த எங்கள் ஊர் எங்கள் தமிழ் ஏரியா இதுகளுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் சர்வீஸை கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் ப்ரைவேட்டை நாடர் இல்லை, அதை விட இப்போ நான் ப்ரைவேட்டுக்கு போகலன்னு சொன்னால் நான் இருக்கிறேன்னு தெரியாமல் போயிடும். அதுதான் இங்கே நடக்குது. என்னடா வெளியாக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் தான் பெரிய வியோஜி, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதால் அவங்க பேஷண்ட் நினைக்குதுன்னு சொன்னால் அங்கே போனால் தான் அவங்கள தான் கடவுள், அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்கன்ட்டு. அப்போ நம்ம இங்கே என்ன செய்தாலும் அது தெரிய வருது இல்லை, அதுக்காக வேண்டி தான் நான் ப்ரைவேட்டுக்கு போகிறது. மற்றபடி எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு எந்த ஒரு எனக்கு எல்லாரையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்து டெலிவரி செய்கிறதோ சர்ஜரி செய்கிறதோ எல்லா தான் விருப்பம். ஆனால் ஒரு சிலர் வந்து இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இயலாது, நான் ப்ரைவேட்டுக்கு தான் போகணும்ன்ட்டு நிற்பாங்க, அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே அதாவது இந்த எங்களுடைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்டவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் கோபாலபிள்ளை வசந்தராஜா அவர்கள். அவர் மிகவும் திறமையான பல கருத்துக்களை, அதாவது மக்களை அதாவது எதிர்பார்க்கின்ற பல கேள்விகளுக்கு இங்கே பதிலளித்தார். அதுபோன்று அவர் தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிட்ட பல விடயங்கள் இருந்தன. இந்த விடயங்களில் அவர் நோமலாக நோமல் டெலிவரி என்பதுதான் நன்று, உங்களுக்கு வருகின்றனுடைய பெயினானது அந்த வலியானது சிறு நிமிடங்கள் தான் இருக்கும், ஆகவே சீசர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற விழிப்புணர்வை தான் தாய்மார்களுக்கு கொடுப்பேன் என்று கூறியது மாத்திரம் அல்ல, முதலாவது தரம் சீசர் செய்கின்ற போது இரண்டாவது தரம் செய்ய வேண்டி வரலாம், மூன்றாவது தரம் செய்ய வேண்டி வரலாம் என்கின்ற விடயத்தால், ஆகவே சீசரை தவிர்ப்பதே நல்லது என்கின்ற விடயத்தை விழிப்புணர்வை நான் தாய்மார்களுக்கு கூறுகின்றேன் என்கின்ற விடயத்தை அவர் முன்வைத்தது மாத்திரம் அல்ல. அவர் இங்கு குறிப்பிட்டிருந்தார், இந்த கருவள சிகிச்சை நிலையமானது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக தற்போது செய்கின்றது. 20 தாய்மார்கள் தற்போது கருவுற்று அவர்களுடைய டெலிவரி நடைபெற இருக்கின்றது என்று மிகவும் சந்தோஷமாக கூறிய வேளையில் அவர் சொன்னார், இன்னும் அங்கு அபிவிருத்தி செய்வதாக இருந்தால், இன்னும் அதை விருத்தி செய்வதாக இருந்தால் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே அதற்கென்று ஒரு தனி ஒரு பிரிவு இருக்கணும், நான் தற்போது லேபர் ரூமிலே தான் எனது அனைத்து வசதிகளையும் செய்கின்றேன், எனவே களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் இந்த பெண் நோயியலும் மகப்பேற்று மருத்துவம் அதை வந்து சுருக்கமாக வந்து ஜின்னன் ஆப்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஜின்னன் ஆப்ஸ் பிரிவில் வந்து ஒரு தனியான ஒரு ஆய்வுக்கூடம் வேணுமென்றதை சொன்னார். அது மாத்திரமில்லை, இப்போ அவர் குறிப்பிட போகின்ற போது நான் பல சர்ஜரிகளை செய்கிறோம், பல சீசர்களை செய்கிறோம், ஆனால் எனக்கு வந்து ஒரு சர்ஜரிக்கு வந்து எண்டோஸ்கோபி செய்கிறதுக்குரிய அந்த வசதிகள் இல்லை, ஆனால் ஏனைய இதே தர வைத்தியசாலைகளில் அந்த வசதிகள் இருக்கிறது என்கின்ற குறிப்பிட்டார். எனவே பல ஆக்கப்பூர்வமான பல கருத்துக்களை சொன்னது மாத்திரமல்ல, சில குறைபாடுகளையும் சொன்னால் இருந்தாலும் கூட வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதன் நான் மீண்டும் கூறுகின்றேன், அமைதிப்புறாகவும் புறாவாகவும் எக்ஸன் கிங்காக இருந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே பல திறமைகளை பல வைத்திய நிபுணர்களுடன் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயத்தையும் கூறி, அரசியல்வாதிகளே இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் தான் சுகாதார அமைச்சுக்கு கொண்டு சென்று சுகாதார அமைச்சரை சந்தித்து நீங்கள் கொழும்பு செல்லும் போதெல்லாம் பல தடவைகள் நீங்கள் அமைச்சுக்கு சென்று நீங்கள் அவர்களிடம் கூறி இந்த விடயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும், அங்கு ஆளணி பற்றாக்கரையும் உண்டு என்று குறிப்பிட்டார். இவற்றை நிவர்த்தி செய்வது அரசியல்வாதிகளாகிய உங்களுடைய கடமை என்கின்ற விடயத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் கோபாலபிள்ளை வசந்தராஜா அவர்களுக்கு நன்றி,
வணக்கம். சென் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 077-7379-600 மற்றும் 077-6151-5403.